Peppers Entertainment Television. Turn on the heat. பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு அழகிய காலை வணக்கம். ஒரு ஊரில் ஒரு குட்டி பையன் ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து ரொம்ப நல்ல பையங்க. அம்மா சொல்கிறத நல்லா கேட்பான், டீச்சர்ஸ் சொல்கிறதையும் ஒழுங்காக கேட்பான், பெரியவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுப்பான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அன்போடு நடத்துவான், யார் மனசையும் காயப்படுத்த மாட்டான், கஷ்டப்படுத்த மாட்டான். ஆனால் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி அவன்கிட்ட ஒரு கெட்ட குணம் இருந்தது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உண்டிவில் வச்சுருந்தான் அவன். அந்த உண்டிவில்ல வச்சுக்கிட்டு எது அவன் கண்ணில் படுதோ அதில் கல்லால் அடிப்பான். பறவை, பூனை, நாய், எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு கெட்ட குணத்தை அவனை மாற்ற சொல்லி மாற்ற முயற்சி பண்ணி அவங்க அம்மா, வீட்டு பெரியவங்க, டீச்சர்ஸ் எவ்வளவோ சொல்லியும் கேட்கவே இல்லை. இந்த ஒரு விஷயம் மட்டும் எதுக்குமே அடங்கலைங்க அந்த பையன், கேட்கவே இல்லை. ஒரு நாள் இவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஸ்கூல்லேருந்து திரும்பி வரும்போது ஒரு மரக்கலையில் ரெண்டு குருவிங்க உட்காந்து கீச் 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 கீச்சுன்னு பேசிகிட்டு இருந்தது, சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தது. அதை பார்த்ததும் இவன் உண்டிவில் எடுத்து கல் எடுத்து ஒரு கிளியை அடிச்சிடுறான். ஒரு கிளிக்கு அடிபட்டு அது ரொம்ப பரிதாபமாக கத்திட்டு பறந்துடுது. இதை பார்த்ததும் கூட இருந்த பசங்க, டேய் ஏண்டா இதை செய்கிற, உங்கள் அம்மா சொல்லியிருக்காங்களே செய்யக்கூடாதுன்னு, இந்த பழக்கத்தை நீ விடமாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. போடா, அந்த பறவை போய் கம்ப்ளைண்ட் பண்ண போதா, யார் சொல்லி எங்கள் அம்மாவுக்கு தெரிய போகுது, போடா, இது ஒன்று தான்டா, எனக்கு பிடிச்ச விஷயம் நான் செஞ்சிட்ருக்கிறேன், பிடிச்சதை செய்யக்கூடாதாடா அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸையும் வந்து அதிகாரம் பண்ணி அடக்கிட்டு இவன் வீட்டுக்கு வரான். அவன்கிட்ட எவ்வளவோ நல்ல குணங்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா. அவங்க அம்மா ஸ்கூலுக்குலேருந்து வந்ததும் என்ன நடந்ததுன்னு கேட்பாங்க. இவன் ஸ்கூலில் நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவான். அதே மாதிரி நடந்து வர வழியில் இவன் பண்ணின வேலையும் சொல்கிறான். அவங்க அம்மாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. என்னப்பா எவ்வளவோ நல்ல விஷயங்கள் வச்சிருக்கிற, இந்த ஒரு விஷயத்தினால மற்ற எல்லா நல்ல விஷயமும் அடிபட்டு போயிடுதே, சொன்னால் கேட்க மாட்டியா நீ, அந்த பறவைக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோம், அந்த பறவைக்கு வட்ட வலி உனக்கு வந்தால் தெரியும்ப்பா அப்படின்னு கொஞ்சம் கடுமையாக பேசுகிறாங்க. அம்மா அந்த பறவை போய் கம்ப்ளைண்ட் பண்ண போதா, அதுக்கு நான் வாயா இருக்கு பேசுறதுக்கு, போங்கம்மா நீங்க வேற அப்படின்னு அவங்க அம்மாவையும் அவன் வந்து அலட்சியம் பண்ணிடுறான். இவனுக்கு ஸ்கூல்லேருந்து வந்தது அன்னைக்கு பார்த்து ஸ்கூல்ல வரப்போற ஸ்போர்ட்ஸ் டேக்கு பிடி மாஸ்டர் பெண்டு நிமித்திட்டார். உடம்பெல்லாம் ஒரே வலி, டயர்ட். அதனால அம்மா கொடுத்த ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு வந்து ரூம்ல தூங்கிட்டான். அங்க என்னாச்சு, தூக்கத்துல ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, அவனுடைய அவன் அது வரைக்கும் காயப்படுத்தின பக்கத்து வீட்டு பூனை, தெருமுனையில் இருக்கிற நாய், அந்த லேட்டஸ்ட்டாக அவன் அடித்த சிட்டுக்குருவி, ஸ்கூலில் இருக்கிற பக்கத்து வீட்டு ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற குட்டி நாய்க்குட்டிகள், அப்புறம் இப்படி அவன் அடிபடுத்தின எல்லா மிருகங்களும் அவனை சுற்றி நின்று சத்தம் போடுது, திட்டுது, மனுஷ குரலில் திட்டுது, பேசுது. ரொம்ப தூரத்தில் ஒரு சேரில் ஒருத்தர் உட்காந்துருக்கார். அந்த இடமே புகை மூட்டமாக இருக்குது, மேகங்கள்லாம் மேகத்துக்கு மேலே இருக்குது. இவனுக்கு ஒன்றும் புரியல. இவன் ரொம்ப தூரத்தில் நிற்கிறான். தூரத்தில் அப்படியே ரொம்ப பிரகாசமாக ஒரு இடத்துல ஒரு பெரிய அரியணையில் ஒருத்தர் உட்காந்துருக்கார். அவருடைய முகம் சரியாக தெரியல, ஆனால் குரல் மட்டும் கம்பீரமாக விழுது. அந்த குரல், என்னடா தம்பி இவ்வளோ விஷயங்கள் நீ செஞ்சிருக்கியா, இந்த வாயெல்லா ஜீவன்களை நீ புண்படுத்தினியா அப்படின்னு கேட்குது. ஆமாம் நான் புண்படுத்தினேன், அதனால என்ன இப்போ இதுங்களுக்கு தான் வாய் இல்லையே, நீங்களே சொல்லிட்டீங்களே வாய் இல்லைன்னு, அதனால சும்மா ஒரு ஜாலிக்காக நான் அந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, ஜாலி அவனுக்கு இரு அப்படின்னு யாரங்க இந்த பையனை கூட்டிட்டு போய் எண்ணெய் சட்டியில் வடை மாதிரி வறுத்து எடுத்துட்டு வாங்க, சுட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஒரு அதிகார குரல் கேட்குது. இவன் பயந்துடுறான். என்னது, எண்ணெய் கொண்டு போய் எண்ணெய் சட்டியில் வடை மாதிரி சுடுறதா, என்னது இது, நான் சும்மா ஒரு கல் எடுத்து விளையாட்டா தானே செஞ்சேன், அந்த பறவைக்கு ஒன்றும் பெருசாக அடிபடல, அது ஒன்றும் ஆகலை, பாருங்கள் இப்போ கண்ணு முன்னாடி தான் இருக்குது, இந்த பூனை நல்லா தான் இருக்குது, இந்த நாய் நல்லா தான் இருக்குது, இதுக்காக என்ன போய் எண்ணெய் சட்டியில் சுடுவீங்களா அப்படின்னுலாம் அவன் கேட்குறான், அரட்டுறான், பயந்து போகிறான். உடனே ரெண்டு பெரிய கிங்கிணர்கள் வராங்க. வந்து அந்த பையனை தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. முடியாது, நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு இவன் கத்திக்கிட்டே முழிச்சு பார்த்தா கனவு கலைஞ்சிடுது.
முடிச்சு பார்த்தா அவன் கட்டில்ல அவங்க அம்மா அவனை தட்டி எழுப்பிட்டு இருக்காங்க. டே நேரமாச்சு எழுந்துடுடான், நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு அம்மாவை உதச்சிக்கிட்டு இருக்கிறான் இவன். அப்பதான் இவனுக்கு புரியுது, ஆஹா நடந்தது கனவு. ஆனாலும் அந்த கனவோட பாதிப்பு அவன் மனசுல அப்படியே நின்றுடுது. ஸோ இதுக்கு மேல கதைய சொல்லணுமா? எஸ், ஹீ சேஞ்சஸ் ஓவர் ஆஸ் அ நியூ லீஃப். ரொம்ப நல்ல பையனா மற்ற எல்லா குவாலிட்டிஸும் இருந்து இந்த ஒரு குவாலிட்டி அவனை வந்து கெட்ட பையன்னு பேர் வாங்கி கொடுத்ததையும் அவன் இல்லாம பண்ணிடுறான். ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு அன்னையிலிருந்து கிளி, பூனை, நாய் இப்படி எந்த மிருகங்களை எந்த ஜீவராசிகளை பார்த்தாலும் அன்போட இருக்கிறதுக்கு அவன் வந்து தெரிஞ்சுக்கிறான். மோரல் ஆஃப் த ஸ்டோரி, கரெக்ட், எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் நீங்க மனிதநேயத்தோட நடந்துக்கணும், நல்லதை காட்டணும், அன்பை கொட்டணும் அப்படிங்கிறது தான் இந்த மாரல். இது குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நாம் நினச்சிக்கிறோம். பெரியவங்க நாமளும் ரோட்ல நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற எவ்வளவோ ஜீவன்கள், கஷ்டப்படுற கால்நடை ஜீவன்களை பார்த்தோம்னா நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம செய்யலாம். ஆனால் எங்க இந்த காலத்தில் கால்நடை ஜீவராசிகளை விடுங்க, மனுஷனுக்கு மனுஷனே உதவி செய்யறது கிடையாது. பாவம் பார்க்கறதில்ல, பரிதாபம் பார்க்கறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ச்சிகள் மறுத்து போய்கிட்டு இருக்கிற இந்த காலத்தில் எங்க மேடம் நீங்கள் வாயில்லா ஜீவனுங்களுக்கு வந்து பாருங்க உதவி பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? மாறணுங்க. குழந்தைங்களுக்கு மட்டும்தான் நீதி கதைகள், நீதி போதனை அப்படின்னு நம்ம நினச்சிக்க கூடாது. நம்மக்கிட்ட இருந்து தான் குழந்தைங்களுக்கு வருது. ஏன்னா நாம தான் ஆணிவேர், அவங்க அந்த ஆணிவேரால் இருக்கிற மரம் செடியிலிருந்து வர ஒரு பூவோ ஒரு பழமோ தான். நாம் எப்படி ரோல் மாடலோ இருக்கிறோமோ அது மாதிரி தான் குழந்தைங்களும். அதனால் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் மற்ற பிராணிகள், மற்ற ஜீவன்கள்கிட்ட காட்டுற அன்பும் கருணையும் தான் அவங்க கண்ணு முன்னாடி நிற்கும். எத்தனை தடவை நீங்கள் கதை சொன்னாலும் மனசில் பதியாத சில விஷயங்கள் கண்ணு முன்னாடி நடக்கும்போது பதியும். இன்னைக்கு இந்த கதையோடு உங்களை சந்திச்சிருக்கேன், நாளைக்கு வேறொரு கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.